விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா ஆகிய மூன்று மாநிலங்களிலும் தேர்தலில் போட்டியிடுகிறது. ஆந்திராவிலும் கேரளாவிலும் தனித்து போட்டியிடுகிறோம், தனி சின்னத்தில் போட்டியிடுகிறோம். ஆந்திராவில் 6 நாடாளுமன்ற தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுகிறது. லோக்சபா தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன், விசிகாவின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் போட்டியிட உள்ளனர். லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணியில் எந்த கட்சிகள் எங்கு போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டு உள்ளது. மொத்தம் 20 தொகுதிகளில் திமுக போட்டியிடுகிறது. மீதமுள்ள 20 தொகுதிகளில் மற்ற கூட்டணி கட்சிகள் போட்டியிடும். இதில் திமுக சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட உள்ளனர். லோக்சபா தேர்தலில் விசிக கட்சி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்களும் இன்று அறிவிக்கப்பட்டு உள்ளனர். தமிழகத்தில் திமுக கூட்டணியில் விசிக 2 இடங்களில் போட்டியிடுகிறது. அதில் சிதம்பரம் தனித்தொகுதியும் விழுப்புரம் தனித்தொகுதியும் ஆகும். இதில் சிதம்பரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகளின் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் போட்டியிட உள்ளார். தொல் திருமாவளவன் தனிச்சின்னத்தில் போட்டியிட உள்ளார். இவருக்கு எதிராக விழுப்புரத்தில் அதிமுக போட்டியிடுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகளின் கட்சி பொதுச் செயலாளர் ரவிக்குமார் போட்டியிட உள்ளார். ஆனால் இங்கு விசிக தனிச்சின்னத்தில் போட்டியிடாது. ரவிக்குமார் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளார். விழுப்புரம் தொகுதியில் பாமக கட்சி போட்டியிடுகிறது. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமக போட்டியிடும் 7 தொகுதிகளில் இதுவும் ஒன்று. இதனால் விழுப்புரத்தில் கடுமையான போட்டி நிலவ உள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா ஆகிய மூன்று மாநிலங்களிலும் தேர்தலில் போட்டியிடுகிறது. ஆந்திராவிலும் கேரளாவிலும் தனித்து போட்டியிடுகிறோம், தனி சின்னத்தில் போட்டியிடுகிறோம். ஆந்திராவில் 6 நாடாளுமன்ற தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுகிறது. இந்தூர் நாடாளுமன்ற தொகுதி ஆந்திர மாநில தலைவராக திசிகாவின் பொறுப்பை ஏற்று பணியாற்றி கொண்டிருந்த நாக்கா ஜேக்கப் வித்யாசாகர் வேட்பாளராக போட்டியிடுகிறார். சித்தூர் தனி தொகுதியில் பிடிஎம் சிவபிரசாத் கட்சியுடைய ஆந்திர மாநில பொதுச் செயலாளர் வேட்பாளராக போட்டியிடுகிறார். விசாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் கட்சியினுடைய பொருளாளர் ஆந்திர பிரதேசம் ஜார்ஜ் பங்காரி வேட்பாளராக போட்டியிடுகிறார். திருப்பதி தனி தொகுதியில் மாநில செயலாளர் டாக்டர் முருகேசன் பிரபு வேட்பாளராக போட்டியிடுகிறார். ராஜம்பேட் நாடாளுமன்ற தொகுதியில் மாநில செயலாளர்கள் ஒருவர் தொந்தரப்பள்ளி சந்திரசேகர் வேட்பாளராக போட்டியிடுகிறார். கடப்பா நாடாளுமன்ற தொகுதியில் ரமாஜி இமானுவேல் வேட்பாளராக போட்டியிடுகிறார். இந்த 6 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்து போட்டியிடுகிறது, தனி சின்னத்தில் போட்டியிடுகிறது. அதேபோல கேரளாவில் இடுக்கி தனி தொகுதி தோட்ட தொழிலாளர் யூனியன் தலைவராகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளராகவும் உள்ள மா செல்வராஜ் வேட்பாளராக போட்டியிடுகிறார். கோட்டையின் தொகுதியில் ஜீவன் கே விஜயன் மலையாள சமூகத்தைச் சார்ந்தவர் வேட்பாளராக போட்டியிடுகிறார். கொல்லம் நாடாளுமன்ற தொகுதியில் வழக்கறிஞர் கே ஆர் மீனா வேட்பாளராக போட்டியிடுகிறார். 3 தொகுதிகளில் கேரளாவில் போட்டியிடுகிறோம், இது தனிச்சின்னத்தில் போட்டியிடுகிறோம். தமிழகத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. சிதம்பரம் தனித்தொகுதி, விழுப்புரம் தனித்தொகுதி. இந்த 2 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் சிதம்பரம் தனித்தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், தனித்தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் சி ரவிக்குமார். தமிழகத்தை பொறுத்தவரையில் சிதம்பரம் தனித்தொகுதியில் நான் தனி சின்னத்தில் போட்டியிடுகிறேன். 2 தொகுதிகளிலும் கட்டாயம் வெற்றி பெற்றாக வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு கூட்டணி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தின் உதயசூரியன் சின்னத்தில் விழுப்புரம் தனித்தொகுதியில் போட்டியிடுவது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின்
இரண்டு தொகுதிகளில் தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுகிறது.